கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இரவு நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை வளமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. என்றைக்கும் மாறாதது கர்த்தருடைய வார்த்தை. வானமும் பூமியும் இன்றைக்கு காண்கிற நிகழ்வுகள் ஒரு காலத்திலே காணாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் நித்திய நித்திய காலமாக, யுகாயுகமாக, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்றார் போல நமக்கு தேவன் வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானிக்கிற முன்பாக நாம் ஜெபிக்கலாம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் இறைவிடமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய திவ்ய வல்லமைக்கும் திவ்ய சுபாவத்திற்கும் பங்காளிகளாக எங்களை மாற்றி, உன்னுடைய வல்லமைகளையும் உன்னுடைய மகத்துவங்களையும் நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்ததான பரிசுத்த வேதாகமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏவப்பட்டு, எழுதப்பட்டு, உணர்த்தப்பட்டு, போதித்து இன்றைக்கும் எங்களை சரியான பாதையில் நடத்துகிற சத்திய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முழுவதுமாக நாங்கள் ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தான் எங்களை ஆளுகிறி. காலை நேரம் முதல் இந்த இரவு மட்டும் உடைய கிருபை எங்களை வாழ வைத்திருக்கிறது, எங்களை சுமக்கிறது, எங்களை இன்னும் நீர் நடத்த போகிறீர், ஆச்சரியமாய் நடத்த போகிறீர். அதுக்காக நன்றி. நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் எண்ணி உமக்கு நன்றி சொல்லி எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். எங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவரே அவைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமே. கர்த்த நல்லவர். ஒரு பாட்டு பாடலாமா? நல்ல பாட்டு. நன்றி சொல்லாம வேற இல்லையா? ஜெயித்தவரை கொண்டு ஜெயித்திடு, சிலுவையில் நடந்ததை அறிந்திடு. சிலுவை சுமப்பதல்ல, சிலுவையில் நடந்த நிகழ்வுகளை எண்ணி அனுபவிக்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. வாசி பாடலாம். ஜெயித்தவரை கொண்டு ஜெயித்திடு, ஜெயித்தவரை கொண்டு அறியும் அறிவை அறிந்திடு, ஜெயித்தவரை கொண்டு ஜெயித்திடு, அறிந்திடு, ஜெயித்தவரை கொண்டு ஜெயித்திடு, அவரை அறியும் அறிவை அறிந்திடு, அவரை அறிகின்ற அறிவினும் தெய்வ பக்தியும் திவ்ய வல்லமையும் கிடைத்தது, அறிகின்ற அறிவினும் தெய்வ பக்தியும் திவ்ய வல்லமையும் கிடைத்தது, திவ்ய சுபாவம் வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நமக்கு அளித்தாரே, திவ்ய சுபாவம் அனைத்தையும் நமக்கு அளித்தாரே. முடிந்தது, 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 இயேசுவால் எல்லாம் முடிந்தது, 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 இயேசுவால் எல்லாம் முடிந்தது. பாவம் முடிந்தது, சாவம் முடிந்தது, பாவத்தின் மரணம் முடிந்தது, பாவம் முடிந்தது, சாவம் முடிந்தது, பாவத்தின் மரணம் முடிந்தது, அறிவு முடிந்தது, அறியாமை வந்தது, அற்புதேசு வளர்ந்தது, அறிவு முடிந்தது, அறியாமை வந்தது, அற்புதேசு வளர்ந்தது, முடிந்தது, 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 பிரமாதம் முடிந்தது, பிரிவினை முடிந்தது, சாத்தானின் ஆதிக்கம் முடிந்தது, பிரமாதம் முடிந்தது, பிரிவினை முடிந்தது, சாத்தானின் அதிகாரம் முடிந்தது, தரித்திரம் முடிந்தது, வியாதியம் முடிந்தது, சாத்தானின் ராஜ்யம் முடிந்தது, தரித்திரம் முடிந்தது, வியாதியம் முடிந்தது, சாத்தானின் ராஜ்யம் முடிந்தது, 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 எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, 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 இதுவரை எல்லாம் முடிந்தது.
பண்டிகை முடிந்தது, பண்டிகை முடிந்தது, ஓய்வு நாட்கள் முடிந்தது, மாத பிறப்பும் முடிந்தது, பண்டிகை முடிந்தது, ஓய்வு நாட்கள் முடிந்தது, மாத பிறப்பும் முடிந்தது, அதிகாரம் முடிந்தது, கட்டளைகள் முடிந்தது, கையெழுத்தும் அமைத்தும் குலைந்தது, அதிகாரம் முடிந்தது, கட்டளைகள் முடிந்தது, கையெழுத்து அமைத்தும் குலைந்தது, முடிந்தது, 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 இயேசுவால் எல்லாம் முடிந்தது, 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 முடிந்தது. உபவாசம் முடிந்தது, பொறுத்தலை முடிந்தது, துக்க நாட்களும் முடிந்தது, உபவாசம் முடிந்தது, பொறுத்தலை துக்க நாட்களும் முடிந்தது, 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 இயேசுவெல்லாம் முடிந்தது, 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 இயேசுவெல்லாம் முடிந்தது. அவரை அறிகின்ற இனிமையின் பக்தியும் திவ்ய வல்லமை கிடைத்தது, அவரை அறிகின்ற இனிமையின் பக்தியும் திவ்ய வல்லமை கிடைத்தது, திவ்ய சுபாவம் வாக்குத்தங்கள் அனைத்தையும் நமக்கு அளித்தாரே, திவ்ய சுபாவம் வாக்குத்தங்கள் அனைத்தையும் நமக்கு அளித்தாரே, ஜெயித்தவரை கொண்டு ஜெயித்திலே சிலுவையில் முடிந்ததை அறிந்திட, ஜெயித்தவரை கொண்டு ஜெயித்திடு, அவரை அறியும் அறிவை அடைந்திடு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரியவர்களே, உங்களது இரவு வேளையிலே உறங்குவதற்கு முன் உன்னதரோடு இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன். அவைகள் நமக்கு நலமானது. பகலிலே கிருபைகளையும் அதிகாலையிலே அவருடைய கிருபைகளையும் இரவிலே அவருடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும் என்ற தாவீதின் கூற்றின்படி தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வை தேவன் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அநேகர் இந்த பாடலை கேட்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. எல்லா கலாத்தேர்லையும் எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகவே தேவன் முடித்ததை, தேவன் இடித்து போட்டதை யார் ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. பவுல் எழுதும் போது யார் உங்களை மயக்கினது, யார் உங்களை கலக்கினது, யார் உங்களை வஞ்சித்தது அப்படின்னு கேட்பாரு. அப்படிப்பட்டவங்க தரிப்புண்டு போறாங்க, நம்ம வெட்டி போட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசுவாரு. இன்றைக்கு கூட பிரமாணங்கள் ஒழிந்து போனது எல்லாம் இன்றைக்கு கோபுரங்களாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். பாபேல் கோபுரத்தை எப்படி இடித்து தரைமட்டமாக மாற்றப்பட்டதோ அப்படி நின்று விட்டதோ அதுபோலதான் வாழ்க்கையும் நின்று விடும். சூழ்நிலைகள் மாறாது, பிரச்சனைகள் மாறாது. கலாத்தியர் 5:4 சொல்லுகிறது, நீதி பிரமாணத்தினால், பிரமாணத்தினால் நீதி அடைய விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து விடுவீர்கள். உங்க வாழ்க்கையில கிருபை வேலை செய்யாதுங்க, கிருபையை அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கிற நீங்க அநேகர். அதே கலாத்தியர் 2:21 சொல்றாரு, நீதி பிரமாணத்தினால், நியாய பிரமாணத்தினால் நீதி அடைய விரும்புகிற நீங்கள் கிருபையை விட்டு விழுந்தீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே பாக்குறோம் அவருடைய கிருபை அநேகர் விருதாவாக மாற்றுகிறீர்கள். நான் காணிக்க கொடுத்து, நான் ஜெபித்து, நான் எல்லாமே செஞ்சு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்ப இயேசு மரித்து இன்னும் நாம் என்ன பண்றோம், நாம இன்னும் அத பேதர் புஸ்தகத்துல அடிக்கடி சொல்ற விஷயம், 4 ஒரு வசனம் சொல்ற, அதை மட்டும் வாசிக்கலாமா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்திட்டே. 1 பேதுரு 4:4 இன்னும் அவரை சிலுவையில் மறுபடியும் நம்ம அடித்துக் கொண்டு இருக்கிறவங்களாக அல்ல. வசனம் 14 பாருங்க,
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நிதிக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உங்கள் மேல் அவர் தங்கி இருக்கிறார். சிலரால தூஷிக்கப்படுகிறார். அப்ப நம்மால நம்ம மகிமைப்படுறாரா தூஷிக்கப்படுகிறாரா? இன்னும் அவர் மறுபடியும் சிலுவையில் அடைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? சிலுவையில் அடித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் சடங்காச்சாரம், பிரமாணங்கள், இன்னும் அந்த போதனைகள், முறைகள், வழிபாட்டு முறைகள். நேற்று தினத்தில் கூட நாம் பார்த்தோம், எபேசியர் 2 அதிகாரத்திலே முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்தின்படி நீங்கள் எல்லாரும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்து அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சித்திருக்கிறார். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணின ஆண்டவர் இங்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும்படியான வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். இது தேவன் நமக்கு செய்திருக்கிறதான மகா பெரிய உன்னதமான ஒரு ஸ்லாக்கியம். கிருபை இருக்குது, விசுவாசித்தா போதும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க காணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், புதிய உடன்படிக்கை இல்ல. விசுவாசிக்கிறவரை அவர் ஏற்றுக்கொண்டா பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளா இருக்கிற நாம், குழந்தையா இருக்கிற நாம், அப்படி குழந்தையா இருக்கிறது நிறைய பேர் கடவுளை ஏத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏத்துட்டு கிறிஸ்துல வந்து நான் ஊந்துட்டப்பா அப்படின்வாங்க, சேர்ந்துட்டு இருப்பாங்க. அதுவல்ல, ஆனால் எத்தனை பேர் குமாரர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது மெச்சூரிட்டி பர்சன் தான். ஒரு எனக்கு பிள்ளை பிறக்கிறது வேற, என்னை போல வாழ்கிற வாழ்க்கை இல்ல ஒரு பிள்ளை வேற. கலத்தின் 4:1 சொல்றாரு, அடிமையானவருக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா குழந்தையா இருக்கிறான். குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மற்ற அடிமைகளுக்கும் மற்றவர்கள பாதிரிதான் இருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கப்பட்ட நோக்கம், 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கம் 4 அதிகாரம் எபேசியர் 12:13 வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? எபேசியர் 4:12 எல்லாரும் சீர் பொருந்த வேண்டும், வேதத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 17:24 அப்போஸ்தலர் 7:48 தெளிவாக சொல்லு, உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்போ அந்த என்ன வசனம் திருப்பி வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து படிக்கும், இது ஒரு கர்த்தருடைய பணிக்காகவும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரீரமும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக, இதுல அன்பிலே வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காக சிலரை என்ன பண்ண இருக்கிறாரு? வாசிங்கம்மா. அவரை போல பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் இல்லையா? இல்ல சொல்ல முடியாது. அவரை போல நாம் பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க ஒரு பூரண புருஷனாக வரைக்கும் அதுக்காக தான் கொடுத்தார். அப்போ குழந்தைய இருக்கிற அனுபவம் அல்ல. பவுல் கூட 19:13 1 குழந்தைகள் சொல்றாரு, நான் குழந்தையா இருந்தபோது
குழந்தை போல பேசுறேன். நான் முதிர் வயதான போதோ குழந்தைகளுக்கானவைகளை விட்டு விட்டேன். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்று வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வளர்ந்து குமாரர்களாக குமாரத்திகளாக இந்த உலகத்திலே வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம தொடர் போதனைக்கு போகலாம். ரோமர் 15:9 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், வாசிக்கலாம். மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். எழுதியிருக்கிறது வேதம் இப்படியே எழுதியிருக்கிறதே. ஒரு சில அனுபவத்துல நான் பார்க்கும்போது அநேகர்கிட்ட பேசும்போது சில தவறு தவறாக எழுதிக்கிறாங்க கடவுளை பத்தி விஷயங்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கும் போது இப்படி இருக்குதா, இது தெரியாது எனக்கு. இன்னைக்கு நிறைய பேரும் என்ன ஆண்டவரே என்ன ஆசீர்வதி அப்பா ஆசீர்வதி எல்லாரும் கேட்கிறோம். சொல்றோம் இல்லையா, ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதி. என் தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. எபேசியர் 3:3 உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஒரு காரியத்தை செய்து முடிச்சுட்டேன்றாரு. அந்தபடியே கொஞ்சம் செஞ்சு முடிங்கப்பான்னு திருப்பி கேட்டா என்ன அர்த்தம், சரியா அறியாமை தான் இதுக்கு அர்த்தம். அறியாமைக்கு மருந்து ஒரே ஒரு மருந்து அறிந்து கொள்ளுகிற விஷயம்தான். அப்போ தேவனை குறித்த அறிவை நான் புரிய புரிய தேவனோடு பழகிற விதமே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. அதாவது ஒருத்தர் புரிந்து கொண்டு பேசுவது வேற, புரியாமல் பேசுவது வேற. அப்போ ஒவ்வொரு நாளும் நம் தேவனை குறித்த அறிவிலே வளர வளர தேவனை சரியாக நாம் அறிந்து கொள்கிறோம், புரிந்து செயல்படுகிறோம். வாழ்க்கையில எந்த குறை வந்தாலும் அவர் தான் என்ன நடத்துறாரு, அவர் என்ன பண்றாரு, நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் பவுல் சொல்றார், அவராலே நான் பிழைக்கிறேன், அவராலே அசைகிறேன், அவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்றார் 17 அப்போஸ்தலர். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய உன்னதமான திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிற வசனங்கள் தெரியலங்க. எழுதியிருக்கிறது நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல காட்டுறாரு என்ன எழுதியிருக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, உள்ளுக்க ஏதாச்சும் இதில் எழுதுங்க. வேதத்துல பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று பார்த்தோம் அவர் குட் ரைட்டர் அப்படின்னு, நல்ல ஒரு எழுத்தாளர், எழுதி எழுதி வைத்திருக்கிறாருங்க. 10 கையில் எழுதி கொடுத்தாருன்னு பார்த்தோம். 24:7 எழுதின எல்லா வேத வாக்கியங்களிலும் தம்மை குறித்து சொல்லிய வைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது, அது நிறைவேறும்படி அவர் வந்தார். இன்னைக்கு கூட நாம் புரிந்து கொள்ளணும், நம்ம பத்தி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற நாம பிரயாசப்படணும். அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா கால ஒரு அற்புதமான வெளிப்பாடு செய்தி கேட்டேன் நான். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் என் வாழ்க்கையிலே உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒண்ணு நினைக்கிறதே அதே மாதிரியா பொண்ணு இருக்கணும், அதே மாதிரியா பிள்ளைங்க இருக்கணும், அதே மாதிரியா மனைவி இருக்கணும். ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம், அதையே சொல்லி அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படியாவது அதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் நீ படிக்கணும், இதுதான் செய்யணும் அப்படி சொல்லி வற்புறுத்தி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யறதே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, தம்முடைய விருப்பத்தை அவர் விருப்பத்தை நாம் செய்கையாக செய்கிற ஒரு அனுபவத்தை அவர் உணர்த்துகிறார். அதான் உணர்த்தி காண்பிக்கிறார்.
இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட இப்படி இருந்தா நீ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த உணர்வுகளை உருவாக்கி அதை செயல் வடிவத்தில கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே நிறைய விஷயங்கள் எழுதியிருக்குதுங்க உங்களை பத்தி. அதுக்கு மேல் வசனம் 12 பாத்தீங்கன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிக்கப்பட்ட நான் என் வாழ்க்கையில இது நிறைவேறுவதற்கு ஒரு பிரயாசம் இருக்கணும். நிறைய பேர் படிச்சுட்டாங்க, படிச்ச உடனே என்ன பண்றாங்க, அடுத்தது நேரம் வேலைக்கு போனா வேலைக்கு சேர்க்கறது இல்ல, என்ன பண்றாங்க, பிராக்டிஸ் நேரம் போறாங்க, 2 வருஷம் குறைஞ்சது. அப்ப பயிற்சி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஆயிட்டீங்க, நிறைய பேர் கடவுளை ஏத்துக்கிட்டோம், பிள்ளைகளா மாறிட்டோம், ஆனா இன்னும் குழந்தையாவே இருக்கிறோம். நிறைய பேர் தெரியல, அறியல. எழுதியிருக்கிறது என்ன குறித்து என்னங்க எழுதியிருக்குது, நான் தேவருடைய குமாரன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனா ஆண்டவரே இந்த சுகமாகுமா, தேவ சித்தமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது செய்து முடித்திருக்கிறார். நான் நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய சித்தமே. இதுல போய் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியை கொடுத்து இதுலயே நான் சாகணுன்றது உங்களுடைய சித்தம், கடவுள் தேவை கொடுத்திருக்கிறாரு. அப்ப என்ன நம்ம சரியா அந்த வசனத்தை புரிந்து கொள்ள, எழுதியிருக்கிற வார்த்தையின்படி புரிந்து கொள்ளல. நம்ம எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அதை சொல்லலாமே. இவரே 13:5 மட்டும் வாசிங்க, அதுல பாருங்களேன் சொல்ற விஷயங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த இருக்கிறது போதும் ஒரு மனுஷன் என்னைக்கு நினைக்கிறானா, கடவுள் விலகுறதே கிடையாது அவங்களை விட்டு. போதாது போதாது பத்தாது பத்தாது, நிறைய பேர் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து என்ன பண்றாங்க, இன்னும் சிக்கி கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகமும் பணமும் அப்படியே அதுதான் அதுதான். ஏங்க தேவன முதலிடம் கொடுங்க, அதான் சொல்றாரு. யாரை விட்டு தேவன் பிரியறது இல்லையா. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது வாழ்க்கையில், இது இல்ல அது இல்ல. எங்க நிறைவு என்னைக்கு வருதோ உங்க வாழ்க்கையில் நிறைவு வந்துடுங்க. நீங்க நிறைவை பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது. குறைவை பேசினால் குறைவு இருக்கும். ஏனென்றால் நீ உன்னுடைய வாயின் வார்த்தையின்படி உனக்கு நடக்கும் என்று வேதம், இது ஒரு சட்டம், இது ஒரு லா, அது இயங்கிட்டே இருக்கும் பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு, வாசிங்க. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணணும், இந்த எண்ணம் வரணும். என்னை எதுவுமே ஒண்ணும் மேற்கொள்ள முடியாதயா. ஆனா என்ன, அதாவது என்னை விழுங்க பார்த்தாலும் அவர்கள் விழுந்து விடுவார்களே தவிர, அதாரு இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் யாரு மீது மோதுகிறதோ அதுவும் என்ன வேணும், நாசமா போகுமா. திருவசனத்தை அவமதிக்கிறவன் அல்லது கடவுளை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறதுங்க இதெல்லாம் கலாத்தியர் 3:10 வாசிங்க, ஒரு வசனம் எழுதியிருக்கிறதே. நம்ம கூட பாடணும் நல்ல பாட்டு, வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் முடிஞ்சதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சு கட்டிட்டு இருப்போம். நம்ம நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் யாவரும் எழுதினது எழுதினதே, இது மாத்த முடியாது. சத்தியம் சத்தியம் தாங்க, நோ காம்ப்ரமைஸ், எதையும் மாற்றி அமைக்க முடியாது. நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் யாவரும், எல்லாரும் யாரா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நீங்கள் செய்கிறீர்களானால் சபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து சாபத்தை எல்லாம் விட பண்ணிட்டாரு, சிலுவையிலே நீக்கிவிட்டா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலாம் சாபம், அது எழுதியிருக்கிறது தெரிஞ்சிட்டு உன் வாழ்க்கையில கடைபிடிக்கலன்னா அது ஒரு சாபம். அதனால இன்னைக்கு நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுக்குள்ள இருக்கிறோம். எழுதியிருக்கிறது நிறைய விஷயங்கள், வசனங்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்.
பவுல் ஆண்டவருக்கு தீர்ப்பு சொல்லும் போது சொன்னா இல்லையா, பிளாத்து நான் எழுதினது எழுதினதே, தேவன் தீர்மானித்தது தீர்மானித்தது, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை நாம் அறிந்து கொள்ளணும். ரோமர் 1 அதிகாரத்துல அற்புதமா பேசுறத பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் வேத வசனங்கள் இப்படியாக எழுதியிருக்கிறது. வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எழுதியிருக்குது என்னதான் படிச்சாலும் அவங்க மைண்ட்ல ஒண்ணு எழுதி இருக்குது, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பாருங்க, அதுதான் எபேசியர் வாசிக்க, ஒவ்வொரு நாளும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தாரும் ஆண்டவரே தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு உண்டாகிறது. எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாருங்க, பண்டிகை, மாத பிறப்பு, வருஷ பிறப்பு, உபவாசம், காணிக்க, பலிகள், பொருத்தனைகள், எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிற இன்னைக்கு அது நம்ம அடிமைப்படுத்த கூடாது. எதுக்கு நம்ம அடிமைப்பட மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன். இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு விஷயத்துல சில பாத்தீங்கன்னா வசனத்துல நம் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படாம இருக்கிறதுனாலதான் நிறைய உலக தகவலை கட்டி வைத்திருக்குனா அதுதான் ரிலீஸ் ஆகுது. சின்ன வயசுல இருந்து நம்ம பழகிற பழக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா வயசாக வயசாக அதே அந்த நினைவுகள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்குள்ள ஒரு மைண்ட் எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது உங்க மனசுல, என்ன எழுதியிருக்கிறீங்க நீங்க? எதுக்கு நம்ம பேசிட்டே இருக்கிறோம், எதுக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம், காலையில தியானிக்கிறோம், நிறையில ஜெயிக்கிறோம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அதெல்லாம் கடவுளை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். அப்போ என் இதயத்தில் எழுதப்படுகிற ஒரு புஸ்தகமாக தேவனுடைய சத்தியம் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை சத்தியமாக மாறுகிறது என்பது உண்மை. ஏன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்க இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று இயேசு பெருமான் அறிவித்தார். நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவு பக்தியா இருந்தவங்க என்ன பண்றோம் கடைசி காலத்துல, கடவுளாவது கத்திரிக்காவது கஷ்டம் வரும்போது கடவுளை நினைக்கிறதே கிடையாது. ஒரு பிரச்சனை, பிரச்சனையை கொடுக்காதவருங்க, பிரச்சனை நீங்க உங்களால வந்தது அது. ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுள் மேல சொல்லி அந்த அதான் சத்தியத்தை சரியா விளங்கி கொள்ளும் அறியாமை. ஆகவே இந்த நாளிலே எழுதி இருக்கிறது இந்த வேத பகுதிகள் ஏராளமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற தகவல்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தின காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இதை திரும்ப திரும்ப கேளுங்கள். குறைகள் இருந்தால், புரியாதது இருந்தால் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பேசுங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான வாஞ்சைகளையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தேவன் தம்முடைய விருப்பங்களையும் செய்கைகளையும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக்குவாராக என்ற வசனம் நிறைவேறட்டும் என்று நான் அறிவித்து நாம் ஜெபித்து இதை நான் நிறைவு செய்யலாம். நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே ஆண்டவரே எல்லா மதங்களிலும் இருக்கிற காரியங்களை காட்டிலும் ஒரு மார்க்கத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த சர்வ சங்கமாகிய திருச்சபையில எங்களை அங்கத்தினராக வைத்திருக்கிறீர். ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே எங்களை உண்டு பண்ணி சரீரத்தின் வழியாக நாங்கள் எல்லாம் உடைய திருச்சபைக்காக ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலே அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே உம்மாலே உம்முடைய எண்ணங்களிலே உம்முடைய நினைவுகளிலே ஒவ்வொருவரும் செயல்பட எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். கற்றுக்கொண்டதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் கற்றுக்கொண்டதையும் கற்றுக் கொடுக்கிற நாங்களும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் நீ மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி சொல்லிருக்கிறோம். தொடர்ந்து இந்த இரவில படுத்துறையினாலும் இன்னும் ஒரு நாளை கண்டு உமது துதிய ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்தி எங்களை முழுவதுமாக நாங்கள் உங்களுடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்கை இந்த நாள் இத்தனை இன்பமாக இருக்கும் என்று சொன்ன வசனம் எங்கள் வாழ்க்கை அனுபவங்களாக மாறுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய மீண்டும் சந்திக்க வரையுடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். கிருபை, சமாதானம், அன்பு பெருகட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நான் காலை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.